अब्दुल रिशाद बदुद्दीन होनरेबल रिशाद बदुद्दीन 5 मिनट्स बिस्मिल्लाह रहमान रहीम इंगे முக்கியமான விவாதத்திலே பேசி கொண்டிருக்கிறோம் ஆளுந்தரப்பும் எதிர்த்தரப்பும் ஆளுக்கொரு கதைகளை பேசி மறுப்பு பேச்சுக்களை பேசுவதையே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அரசாங்கம் குறுகிய காலத்துக்குள்ளே நிறைய கெஷட்களை அடித்த அரசாங்கம் என்ற பெருமையை பெறுகிறது ஆனால் அந்த அடித்த எந்த கெஷட்டும் நடைமுறையிலே இருப்பதாக இல்லை என்பதை இந்த உயர் சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்து மக்களால் வாழ முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அதுக்கு பொறுப்பான அமைச்சர் இந்த அரசாங்கம் கெஷட்டின்பால் உள்ள விலைக்கு பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல 60,000 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் 2019-12 எல்லா குவாலிஃபிகேஷனும் உள்ள பூர்த்தி செய்த பட்டதாரிகள் ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் இந்த நியமனங்களை பெறாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஜனவரி 5-லே வந்த லிஸ்டிலும் அவர்களுடைய பெயர்கள் இல்லை என்று ஒவ்வொரு அரசியல்வாதிகளிடமும் வந்து முறைப்பட்டு நியாயம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அரசாங்கத்திலே அவ்வாறான பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியமனங்களை வழங்குங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற தேர்தல் உதவி ஆணையாளர் ஜெனிட்டன் என்கின்றவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே புத்தளத்திலே வாக்களித்த கொத்தணி மூலம் வாக்களித்த 7000க்கு மேற்பட்ட வாக்காளர்களுடைய பெயரை திட்டமிட்டு அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளை பயன்படுத்தி வாக்காளர் டாப்பிலிருந்து பெயர்களை நீக்கி இருக்கிறார் இதற்கு நியாயம் கேட்டு தேர்தல் ஆணையகத்துக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் நாங்கள் எழுத்து மூலமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எனவே இந்த உயர் சபையின் ஊடாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவ்வாறான மோசமான அதிகாரிகளை அவ்வாறான மாவட்டங்களிலே எல்லா இனத்தவர்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற மாவட்டங்களிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு அவர்களை மாற்றுங்கள் அவர்களுக்கு எதிராக விசாரணையை ஆரம்பியுங்கள் அந்த நீக்கப்பட்ட 7400 பேரும் இந்த நாட்டிலே எங்கும் வாக்குரிமை இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் அப்பீல் பண்ணுவதற்கான திகதியும் முடிந்து விட்டது எனவே ஆக குறைந்தது இந்த 31ஆம் தேதி வரையமாவது அதை நீடித்து அவர்களுக்கு நியாயம் பெற்று கொடுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல அந்த மக்களிடத்திலும் உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் உறுதிப்படுத்த தன்னாலான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல தான் இந்த கொரோனா தாக்கத்தினால் அட்டுலுகம் என்ற ஒரு பிரதேசம் 56 நாட்களாக முடக்கி வைத்திருக்கிறார்கள் வியங்கல்ல என்ற ஒரு பிரதேசம் 40 நாட்களாக லாக்டவுனிலே முடக்கி வைத்திருக்கிறார்கள் காத்தாங்குடி 17 நாட்களாக முடக்கி வைத்திருக்கிறார்கள் ஏன் நான் இதை இங்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் சோசியல் மீடியாக்களிலே நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லிம் வர்த்தகருடைய வர்த்தகம் ஸ்தாபனங்கள் இருக்கின்ற பல பிரதேசங்கள் திட்டமிட்டு லாக்டவுன் பண்ணப்பட்டு அதற்கு அருகிலே முடிகின்ற இடங்களில் இருக்கின்ற மற்றவர்களுடைய வர்த்தக நிறுவனங்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதை சோசியல் மீடியாக்களிலே நான் பலவற்றை கண்டேன் எனவே இந்த அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற அந்த இனவாதத்துடைய உச்சமாக இது இருக்குமோ என்று நான் வேதனைப்படுகின்றேன் தயவு செய்து லாக்டவுன் பண்ண வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை இனம் பார்த்து மதம் பார்த்து ஊர் பார்த்து சமூகம் பார்த்து நீங்கள் இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் என்று அவ்வாறு அந்த அநியாயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதோடு இன்று நாங்கள் மிக வேதனையிலே இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே இருக்கிறது 1000க்கு மேற்பட்ட வருஷங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் இந்த நாட்டுடைய இறைமைக்காக இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காக நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு சமூகம் இன்று எங்களுடைய மையத்துக்களை ஜனாசாக்களை கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அடக்க முடியாமல் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பலவந்தமாக எரிக்கப்படுவதை வேதனையோடு இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் புரொஃபசர் திஸ்ஸ விதாரண புரொஃபசர் மலிக் பீரிஸ் புரொஃபசர் நிகால் அபேசிங்க புரொஃபசர் டாக்டர் பபா பலிஹவர்தன உட்பட பல அறிவாளிகளும் அறிஞர்களும் வைத்தியர்களும் இந்த நாட்டிலே அடக்கவும் முடியும் எரிக்கவும் முடியும் என்று சொன்ன பொழுது இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரி செய்து அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தலைமையிலே ஒரு பெரிய நாடகத்தை இந்த நாட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன் மினிட் தென்ன மட்டும் பின்னாடி அட்டாக் ஃபைவ் மினிட்ஸ் பின்னாடி அத்தன்
எனவே நான் இந்த அரசாங்கத்திலே மிக தாழ்மையாக கேட்கிறேன், தயவு செய்து இந்த அநியாயத்தை தொடராதீர்கள். கடந்த சனிக்கிழமையும் 2 மாத குழந்தையை எரித்திருக்கிறீர்கள், 20 நாள் குழந்தையை எரித்திருக்கிறீர்கள். இவ்வாறு எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மிகவும் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறது. வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பயப்படுகிறார்கள். ஏன் மரணத்துக்காக அல்ல, மையத்துக்கு எரிக்கப்பட்டு விடுமே என்ற பயத்தினால் இன்று வைத்தியசாலைக்கு செல்லாத துர்ப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கிறது. உதய கம்மம்பில அமைச்சர் அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்திலே, அதாவது அல் குர்ஆனை நான் வாசித்தேன், அந்த அல் குர்ஆனிலே மையத்துக்களை எரிப்பது ஹராம் என எங்கும் கூறப்படவில்லை என்று பேசியிருந்தார். இங்கு பேசிய பொழுது நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அவரிடத்திலே மிக அன்பாக நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் அல் குர்ஆனை உண்மையிலே நல்லெண்ணத்தோடு படித்திருந்தால் அந்த அல் குர்ஆனோடு சேர்ந்து ஹதீஸையும் சேர்த்து படியுங்கள். டைம்ஸ் அப், யூ ஹேவ் 5 மினிட்ஸ் ஒன்லி. எனவே அவரிடத்திலே மிக வேண்டுகோள் விடுக்கின்றேன், நல்லெண்ணத்தோடு நீங்கள் அந்த அல் குர்ஆனை படித்திருந்தால் அந்த அல் குர்ஆனோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் இங்கு நீங்கள் அதையும் படித்து உண்மையான தெளிவான இஸ்லாத்தை புரிந்து கொள்வதோடு அல்லாஹ் உங்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நான் இந்த பாராளுமன்றத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பது அல் குர்ஆன் மட்டுமல்ல, அல் குர்ஆனோடு சேர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட வாழ்க்கையும் எங்களுடைய ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே உங்களிடத்திலே நான் ஒரு குர்ஆன் வசனத்தை